தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு பெண் விவாகரத்து ஆன பின்னர் அந்த குழந்தை வந்து ஒரு தந்தையோட பராமரிப்பில் இருக்குதுன்னு சொன்னால், அப்போது திரும்பவும் அவங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களை மறந்து அந்த பெண் வந்து ஒரு பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாங்க குடும்ப நல நீதிமன்றத்துக்கு முன்னாடி, அந்த குழந்தையோடு திரும்பவும் வந்து இணையணும் சொல்லி. இதற்கு வாய்ப்பு அளிக்காமல் அந்த குடும்ப நல நீதிமன்றம் அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. இதை எதிர்த்து அந்த பெண் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க. அந்த குழந்தைய தனக்கு வந்து கஸ்டடி வேணும், அந்த குழந்தைய வந்து பார்க்கணும், ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகளை வச்சு வரல. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன அனுமதி கொடுத்துருக்காங்க, அந்த பெண் வந்து என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த கணவர் என்ன சொல்கிறாரு, ஸோ எதற்காக அந்த சண்டை வந்து நடந்துச்சு, அவங்களுக்குள்ள அந்த கேஸோட டீட்டெயில், ஸோ நீதிமன்றம் என்ன வந்து குறிப்பிடுறாங்க, அந்த குடும்ப நல நீதிமன்றத்துக்கு ரிஜெக்ட் பண்ணதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கேஸில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் தீர்ப்பு எப்படி வந்து நீங்கள் மேற்கோள் காமிக்கலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா, பெற்றோருக்கு இடையேயான உறவில் தகராறு ஏற்பட்டு சில எஃப்ஐஆர்கள் வந்து அவங்க மேலே வந்து போடப்பட்டு குற்றச்சாட்டுகள் வரையெடுக்கப்பட்டன. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு விவாகரத்தும் ஆகுது அவங்களுக்கு. ஸோ தாய்க்கும் அந்த மைனர் குழந்தைக்கும் இடையிலான ஒரு உறவை திரும்பவும் மீட்டெடுப்பதற்கான முயற்சி எடுக்கும்போது அதை வந்து மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 வயது மைனர் குழந்தைய அவங்க தாய் வந்து அவங்க காவலில் எடுக்கணும், அவங்க வந்து அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க, அது ரிஜெக்ட் பண்ணப்படுது, அதை எதிர்த்து இவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க. அப்போ குடும்ப நல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் இவங்களுக்கு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீதியரசர் நவீன் சாவ்லா இந்த பர்டிகுலர் தீர்ப்பை ரத்து செஞ்சு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாரு உயர்நீதிமன்றத்தில். ஸோ இந்த நீதியரசர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கணவருக்கும் இந்த ஒய்ஃபுக்கும் தகராறு ஏற்படுது. அப்போ வந்து இந்த ஒய்ஃப் வந்து அந்த கணவர் மீது அவங்களுடைய குடும்பத்தார் மீது எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த கணவரும் வந்து இந்த ஒய்ஃப் மேலே வந்து இவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க பேர்லேயும் எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணப்படுது. ஸோ ரெண்டு பேரும் வந்து இந்த சண்டையில் வந்து அந்த மைனர் குழந்தை வந்து பாதிப்படைகிறாங்க. இந்த காரணத்தினால அவங்க உறவு மோசமடைஞ்சு ஒரு ஸ்டேஜில் டைவர்ஸ் வாங்கி அந்த பெண் வந்து டைவர்ஸ் அடைஞ்சிடுறாங்க. ஸோ மனுதாரருக்கும் மைனருக்கும் இடையே ஒரு பிணைப்பு ஏற்படுத்துறதுக்காக திரும்பவும் அந்த மனுவை வந்து, அதாவது இந்த குழந்தைய தனக்கு வேணும்னு சொல்லி அந்த ஒய்ஃப் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறாங்க. அப்போ அந்த குடும்ப நல நீதிமன்றம் இவங்களுக்குள்ள எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாமல் இதற்கான டிவோர்ஸ் வாங்கியாச்சு, அந்த குழந்தை வந்து அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி தீர்ப்பும் கொடுத்தாச்சு, இதை வந்து பரிசீலிக்க முடியாதுன்னு தள்ளுபடி செய்கிறாங்க. அப்போது இந்த தள்ளுபடி எதிர்த்து தான் அவங்க உயர்நீதிமன்றம் வராங்க. ஸோ உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குடும்ப நல நீதிமன்றத்துக்கு, ஸோ ஒரு குடும்ப நல நீதிமன்றம் சொல்கிறவங்க சிவில் நீதிமன்றம் மாதிரி உரிமைக்காக மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் நடக்கிற ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுற விதமாக நிறைய விதமான சலுகைகள் இருக்குது, மீடியேஷன் கவுன்சிலிங் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் மனு கொடுத்து அந்த பர்சனை கவுன்சிலிங் கொண்டு போய் அந்த குழந்தை வந்து யாருடன் இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க, அந்த ஃபாதர் வந்து என்ன வந்து சொல்கிறாரு, அவங்க சைட்லேருந்து என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாரு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, இதை வந்து ஆலோசனை செய்து சிவில் நீதிமன்றம் மாதிரி ஒரு குற்றத்தை பார்க்காம அவங்களுக்கு ரெண்டு பேரும் சமமாக சென்று ஒரு தீர்ப்பு வந்து அவங்களாவே என்ன கொண்டு வராங்கன்றதை ஆலோசனையை அவங்களுக்கு கொடுத்து அந்த குடும்ப நல நீதிமன்றம்
இதற்கான டீட்டெயில்ஸை கொண்டு வரணும். ஸோ அவங்க ஃபைல் பண்ணியிருக்க ஒரு தேதியில் ரிஜெக்ட் பண்ணதுனால மேற்கொண்டு இந்த உயர்நீதிமன்றம் வந்திருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இயரிங் டைமில் இவங்க அங்கே ஆஜராகி அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுத்து அவங்க வந்து ஃபைனலாக என்ன செய்கிறாங்கன்றத கேட்டுட்டு அதனுடைய தீர்ப்பை திரும்பவும் அந்த குடும்பநல நீதிமன்றம் அந்த கேஸை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கான தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து உத்தரவிடுறாங்க. ஸோ மறு தீர்ப்பு வந்து உயர்நீதிமன்றம் கொடுக்கறதுக்குள்ளே அதற்கான ரிப்போர்ட் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பித்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கில் நீங்கள் உங்களுடைய டிவோர்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தையை வந்து பார்க்கணும் இல்லை கஸ்டடி எடுக்கணும் சொல்லி முதல்ல வந்து முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, ஸோ அது வந்து முடியும். ஏன்னா நீங்கள் டிவோர்ஸில் வந்து ஒரு சொத்தை வந்து வேவர் பண்ணலாம், என்னோடய ஹஸ்பண்டோட சொத்து வந்து எனக்கு தேவையில்லை, வீடு தேவையில்லை, அவங்களுக்கு எதுவோ நீங்கள் வெய்வர் பண்ணுறீங்களோ பண்ணலாம். பட் வந்து இந்த குழந்தைகளை வந்து வெய்வர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் டிவோர்ஸ் ஆகியிருந்து அந்த சமயத்தில் அவர் காவலில் இருந்தாலும் திரும்ப நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க கஸ்டடியில் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உரிய டீட்டெயில்ட ஜஸ்டிஃபிகேஷனை நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். ஸோ கோர்ட் அதற்கான விஷயங்களை பரிசீலனை செய்து உங்கள் சைடு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது, உங்கள் கோரிக்கை நியாயமானதுன்னா அதற்கான தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தீர்ப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மெத்தட் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.